பாட்காஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸோட பார்ட் 1 வந்து யாராவது நம்ம சேனலோட புது விசிட்டர் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் பார்ட் 1 போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ சைக்காலஜிக்கல் பார்ட் 2 இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம ஏற்கனவே போன வீடியோல ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஒரு 5 ஃபேக்ட் அப்படி சொல்லணும், அதே மாதிரி இதுல ஒரு 5 ஃபேக்ட் தான் சொல்ல போறோம். ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் பொதுவாக என்ன சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்னால ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நினைப்போம், இப்படிலாம் நடந்திருக்கு, இது மாதிரிலாம் நடக்குமா, இவ்வளோ விஷயம் இவ்வளோ நாள் இது மாதிரிலாம் நடந்திருக்கு, நமக்கு இது மாதிரிலாம் தெரியாம இருக்கு அப்படின்னு நினைப்போம் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் அப்படின்னு சொல்றோம். சோ சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் பார்ட் 2ல நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதல் ஃபேக்ட் என்னன்னு பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு மனுஷன் வந்து இறந்தக்கப்புறம் சப்போஸ் இப்போ ஒரு மனுஷனுக்கு எப்போ வேணாலும் இறப்பு அப்படிங்கிறது வரலாம், பிறப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இறப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ இறப்புங்கிறது எப்போ வருதோ அந்த இறப்பு அவங்க ஒரு வேளை எதில் எப்படி இறந்தாலும் சரி அவங்க இறந்தக்கப்புறம் 7 நிமிஷம் அவங்களோட பிரெயின் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களோட பிரெயின் வந்து 7 நிமிஷத்துக்கு வந்து மெமரிஸ் வந்துட்டு போகும். அதாவது அவங்க பிறந்ததுலேருந்து சுயநினைவு வந்ததுலேருந்து அவங்க இறந்த வரை என்னென்ன மெமரிஸ்லாம் வந்து ஓவர் ரேட்டடாக இருக்கோ அந்த மாதிரியான மெமரிஸ்லாம் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 7 நிமிஷத்துக்கு எப்பவுமே அவங்க மெமரிஸ் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால இதுவே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் நம்ம ரெண்டாவது ஃபேக்ட் என்னன்னு பார்க்க போனோம்னா 98% ஆஃப் தி பீப்புள், அதாவது ஒரு மனுஷன் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க இந்த மாதிரி அப்படின்னு நம்ம சப்போஸ் இப்போ ஒரு மனுஷன் வந்து அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாலே நம்ம என்ன நினைப்போம்னா ரீசெண்டாக நம்ம என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சிருக்கோமோ அந்த மாதிரியான தவறான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட் நமக்கு ரீகால் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட மென்டாலிட்டி அப்படிதான், பொதுவாக நெகட்டிவ் திங்கிங். நம்ம யாராவது நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க வந்தாலே ஓ இது நம்ம செஞ்சிருப்போமோ அதனால கேட்க வராங்களோ, அது நம்ம செஞ்சிருப்போமோ அதனால கேட்கறோம் நினைச்சிக்கிட்டே இருப்போம் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்காக 98% ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக எல்லாருமே நினைப்பாங்க என்னென்ன தவறான விஷயம் நல்ல விஷயங்கள ஏகப்பட்ட செஞ்சிருப்போம் ஆனா அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம், ஆனா இந்த தவறான விஷயங்களை செஞ்சிருப்போம் பாத்தீங்களா, அதுதான் எப்பவுமே ரீகால் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் மூணாவது என்னன்னு பார்க்க போனோம்னா அழுகை. அதாவது அழுகை வந்து 2 விஷயத்துல பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து சந்தோஷத்தினால வர அழுகை அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து சோகத்துல இருக்கும்போது வர அழுகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ சந்தோஷத்தினால வர அழுகை வந்து எப்பவுமே நம்ம வந்து ஆனந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஆனந்த கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அந்த ஆனந்த கண்ணீர் எப்பவுமே வலதுபுறத்துல தான் முதல் கண்ணீர் துளி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம சோகமா இருக்கும் போது அழுகும் போது அதோட கண்ணீர் துளி வந்து முதல்ல இடதுபுறம் தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவே வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்குன்னா அது அழுகையில கூட இப்படி 2 வாரமா தரம் பிரிச்சுதான் வருது போலயா அப்படின்னு இப்பதான் நமக்கு தெரியும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4வது ஃபேக்ட் என்னன்னு பார்க்க போனா ஸ்மார்ட் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன், இப்போ காலேஜாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூலாக இருக்கட்டும் அந்த டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது படிக்கிற பிள்ளை என்றைக்குமே நான் படிச்சுட்டேன் அப்படின்னு என்றைக்குமே ஒத்துக்காது. நமக்கு எப்பவுமே தெரியும், எக்ஸாம் முன்னாடி நம்ம கேட்கும் போது படிச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லாட்டா துறவே இல்லை கேட்கறதோட இல்லாட்டா எதுவுமே படிக்கல அப்படின்னு போய் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள், அதாவது ஸ்மார்ட் பீப்புள், அவங்க டாப்பர்ஸ் மட்டும் இல்லை பொதுவாகவே எந்த ஃபீல்டில் டாப்பர்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து தான் இன்டெலிஜென்ட் தான் பிரில்லியன்ட் அப்படின்னு என்றைக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. மேற்கொண்டு அவங்க என்னென்ன இதுவரையும் தப்பு செஞ்சிருக்காங்களோ அதை தான் அவங்க வந்து சுட்டி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்பவுமே அவங்களை டாலரேட் பண்ணி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இந்த இக்னோரன்ட் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, எதுக்கு எடுத்தாலும் ஸ்கிப் பண்ணிட்டே இருப்பாங்க. இது அப்புறமாட்டி பாத்துக்கலாம், இது அப்புறமாட்டி செஞ்சுக்கலாம், நான் இது நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க பாத்தீங்களா. இல்ல இந்த வேலை இப்போதைக்கு வேணாம், இப்போதைக்கு இதை வந்து பெண்டிங்ல போட்டு இதை போஸ்ட்போன் பண்ணி அதுக்கப்புறம் வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரியான பீப்புள் வந்து ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க கடைசி வரையும், ஆனா தான் தான் பிரில்லியன்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இதுவும் ஒரு வகையான ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்க்க போனோம்னா, அதாவது 90% பீப்புள், அதாவது 90% பீப்புள் என்ன வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நாமளாவே நமக்கு வந்து டெக்ஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்வலான விஷயம், கேஷுவலான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே இப்போதைக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து நேரில் லைவ்ல பேசுறதோட நம்ம வந்து சோஷியல் மீடியா மூலமாகவோ இல்லை மற்ற ஃபியூச்சர்ஸ் மூலமாகவோ என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ டெக்ஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்வல், அதாவது ரெகுலரான வேலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்றாங்க. டெக்ஸ்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவங்க தைரியமா பேசுறாங்களோ அதே அந்த மனுஷனை வந்து நேரில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தைரியமா பேசுறது இல்ல அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வருது. சோ டெக்ஸ்டிங் அப்படிங்கும் போது என்ன வேணாலும் பேசலாம், அதாவது ரொம்ப பீக் சென்சேஷனால கூட பேசலாம், இல்லை எந்த மாதிரியான வேணாலும் பேசலாம், அது உங்களுக்கே புரிய நினைக்கிறேன். ஸோ அப்படி பேசும்போது அதில் வர்ற தைரியம் நேரில் பார்க்கும் போது குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜென்ரேஷன் கேப்பில் வந்து நான் டெக்னாலஜி வளர 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 நம்மளோட எமோஷன்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக, அதாவது என்னென்ன வரணுமோ அதை தவிர்த்து மாற்றங்கள் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம், மாறி வருது அப்படின்னு புரிய நம்மன்னு சொல்லலாம். ஸோ இதையும் ஒரு ஆச்சரியமான ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்க்க போனோம்னா, அதாவது இப்போ நான் வந்து இப்போ நான் இருந்தாலும் சரி இல்லை நீங்களா இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம வந்து ஒருத்தர் மேலே வந்து ரொம்பவே என்ன சொல்றது ரொம்பவே லவ் ரொம்ப கேரிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா. இல்லை நான் இப்போ ஜென்ரலாகவே சொல்கிறேன் பாருங்களேன், அதாவது இப்போ நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்க மேலே ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா. அதாவது நம்ம வீராப்பு வந்து யார்கிட்ட 10 பேர் இருந்தாலும் அடிக்கிற திறமை இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து ஷேரே பண்ணிக்க முடியாது. எவ்வளோதான் நம்ம வந்து மேற்கொண்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கடைசியாக கிட்டே முடியாதுன்னு நினைக்கிறேன், கடைசியாக அவங்ககிட்ட முடியவே முடியாது. ஸோ நான் யாரை சொல்லுவேன்னு புரிய நினைக்கிறேன். ஸோ அதான் அவங்களுக்காக தான் அதாவது நம்ம எவ்வளோதான் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண நினைச்சாலும் அவங்க கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா பயம், கடைசி நேரத்தில் ஒரு பயம் வந்துடுது, இந்த மாதிரிலாம் எப்படி பேசுறது பண்ணுறது அப்படின்னு. ஸோ அவங்கக்கிட்ட இப்போ என்ன ஃபேக்ட் சொல்ல வரேன்னா, அவங்க எவ்வளோதான் நம்ம ஃபீலிங்ஸ் வந்து அவங்கக்கிட்ட ஹைட் பண்ணிக்கிட்டாலும் ஷேர் பண்ண முடியாமல் இருந்தாலும் அவங்களுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி என்ன வேலை வேணாலும் செய்ய நம்ம தயாராக இருப்போம். அதாவது ரொம்ப ஹார்டஸ்ட் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து என்ன வேலையும் செய்ய தயாராக இருப்போம். அதே மாதிரி அவங்க ஒரு விஷயம் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம், அதாவது அவங்களுக்கே தெரியாத தவறாக பேசியிருப்பாங்கன்னு, ஆனால் அதை நம்ம நினைக்கும் போது ரொம்பவே பயங்கர ஹர்ட்டிங்காக இருக்கும். அது நாட்கள் கணக்கில், மாத கணக்கில், வருஷ கணக்கில் போகும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் மோஸ்ட்லி இப்போ நான் சொல்கிற கேஸ் எல்லாமே யாருன்னா அது அந்த ஒன் சைடு அந்த மாதிரியான கேஸ் தான். ஸோ அந்த மாதிரியான பீப்புளெலாம் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆவாங்க, ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து அவங்க எவ்வளோதான் வீராப்பாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் இப்படி ஒரு கோலையாக தான் மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். தென் லாஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்க்க போனோம்னா இதுதான் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா ஒன்றும் இல்லை டெய்லி நம்ம தூங்க போகிறோம் பார்த்தீங்களா, தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஏதோ ஒரு நினைவுகள் வரும். அந்த நினைவுகள் வந்து யாராவது பர்சன் சம்திங், யாராவது ஒரு யூனிக்கான பர்சன் வருவாங்க. அந்த யூனிக்கான பர்சன் வந்து யாருன்னு சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நபர் யாராவது உங்கள் நினைவுக்கு வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இல்லை ரீசெண்டாகவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதிக சந்தோஷத்தை தந்திருக்கணும், அப்படி இல்லாட்டி அதிக துக்கத்தை தந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள் டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்க தான் நினைவுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. சில சமயம் அவங்களால நம்ம தூங்கவே மாட்டோம், அந்த மாதிரி நிலைமை கூட ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே அவங்க வந்து யூனிக்காக இருக்கிறனால எந்த அளவுக்கு வந்து அவங்களால மற்றவங்க எவ்வளோ பாதிப்படைகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க அசாஸ் இன்ஃபோ அப்படிங்கிற சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அண்டர்லைன்ஸ் பை ஃப்ரம் அசாஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.